You're listening to CMR FM 101.3. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வாரந்தோறும் கலைஞர்களை சந்தித்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொள்கின்றார் அவை விக்னேஸ்வரன் அவர்கள். இவர் நாடகத்துறையில் பல நாடகங்களை நெறியாழ்கை செய்திருப்பதோடு கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவரை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் அவை விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம் ராம். ஆமாம், நீங்கள் பிரபல கவிஞர் மகாகவி அவர்களுடைய புதல்வி. உங்களுடைய இந்த கலைத்துறை அறிமுகம் பற்றி எமது நேர்களுக்கு கூறுவீர்களா? ஆம், நான் பிறந்து வளர்ந்தது அளவட்டி கிராமத்தில். அளவட்டி கிராமமே ஒரு கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடும் பெருமையும் உடைய ஒரு கிராமம். அதை தவிர எங்களது குடும்பமும் ஒரு கலை குடும்பம். இவை இரண்டும் ஒரு சூழல் காரணிகளாக இருக்க நான் கல்வி கற்ற பாடசாலை தெளிப்பளையில் மகாஜனா கல்லூரி மிகவும் ஒரு சிறந்த ஒரு கல்லூரி. இந்த கலைத்துறையில் சகல துறையிலும் ஈடுபாடு உள்ள மாணவர்களை ஈடுபட வைப்பதற்கு ஆசிரியர்களும் அதிபரும் அங்கே கடமையாற்றிய அதிபர்களும் மிகுந்த முயற்சி எடுப்பார்கள். அந்த வகையில் எனது கலைத்துறை பயணம் என்பது இசைத்துறையில்தான் முதலில் தொடங்கியது. இந்த இடத்தில் நான் எனது சங்கீத ஆசிரியர் நாகம்மா கதிர்காமரை குறிப்பிடுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அவர் தற்பொழுது இல்லை. எனது உண்மையில் நாங்கள் எங்களை அறிய முதலேயே எங்களது ஆசிரியர்கள் எங்களை அறிந்து வழிகாட்டின அந்த நல்ல ஒரு போக்கு எங்களது மகாஜனா கல்லூரிக்கு இருந்தது, அந்த பாரம்பரியம். அந்த வகையில் திருமதி நாகம்மா கதிர்காமர் வந்து என்னுடைய பாடசாலை இசை ஆசிரியராக இருந்தார். என்னை இசைத்துறையில் அடையாளம் கண்டு பல போட்டிகளுக்கு அனுப்பி பாட வைத்து உண்மையில் அந்த மேடை கூச்சம் அல்லது முன்னுக்கு வந்து சில விஷயங்களை செய்ய வேணும் என்ற அந்த ஆர்வத்தை வழங்கியது எனது இசை ஆசிரியர் நாகம்மா கதிர்காமரை சாரும். அந்த வகையில் நான் பல மேடைகள் இசைத்துறையில் சிறிய வயதாக பாடசாலை காலங்களில் ஏறியிருக்கிறேன். அடுத்ததாக எனது பல்கலைக்கழக வாழ்க்கையில் நல்ல பல நெறியாளர்களுடன் அவர்கள் நெறியாளர்கள் செய்த நாடகங்களில் எனக்கு பங்கு பெற்றும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தன. உதாரணமாக சுமதியினது சுமதி தயாரித்த அடுப்படி அரட்டை என்ற நாடகம், மௌனகுரு தயாரித்த சக்தி பிறக்குது என்ற நாடகம், பின்னர் எந்தையும் தாயும் என்ற நாடகம், அந்த நாடகங்களில் நான் பங்கேற்று நடித்திருந்தேன். அந்த அனுபவங்களுடனும் எனது வேலை நிமித்தமாக நான் கொழும்புக்கு இடம் மாறி வந்து நல்லாயன் கன்னியர் மடம் என்ற கல்லூரியில் கற்பித்து கொண்டிருந்த வேளையில் எனக்கு அது மிகவும் பக்கபலமாக இருந்தது. அங்கு பாடசாலை மட்டத்தில் நடைபெற்ற பல போட்டிகளில் பெண்கள் சம்பந்தமான வெளிவராத பல கருத்துக்களை எடுத்து நாடகம் தயாரித்து பல மேடைகள் ஏற்றியிருக்கிறேன். அதை தவிர கவிதை துறையில் மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது. எனது இரண்டு கவிதை தொகுதிகளும் வெளிவந்திருக்கின்றன. அவ்வை அவர்களே, உங்களுடைய கவி நூல்கள் இரண்டு வெளிவந்திருக்கின்ற இந்த தருணத்தில் கவிதை பற்றியும் கேட்க வேண்டும். உங்களுடைய தந்தை ஒரு மாபெரும் கவிஞர், அதே போன்று உங்களுடைய சகோதரரும் கவிஞராக இருக்கின்றார். குடும்பத்தில் ஒரு கவிஞர் என்பது எவ்வாறு இனம் காணப்படுகின்றது? உங்களுடைய தந்தையினுடைய இந்த கவித்துவம் தான் உங்களுக்கு இந்த கவிதையை எழுத ஒரு உந்து சக்தியாக இருந்ததா? எவ்வாறு இந்த கவிதையை எழுத நீங்கள் ஆரம்பித்தீர்கள்? ஆம், உண்மையில் எனது தந்தையார் எனது 5வது வயதில் மரணமாகிவிட்டார். ஆனாலும் எங்களது குடும்பத்தில் அல்லது வீட்டு சூழலில் நிறைய வாசிப்புக்குரிய புத்தகங்களும் வாசிப்பு சூழல்களும் இருந்ததன் காரணமாக சில சமயம் அந்த அறிவு எங்களிடம் வந்திருக்கலாம். என்றாலும் நான் இதில் முக்கியமாக சொல்ல வேணும் எங்களுடைய கல்லூரி. என்னடா, எங்களுடைய கல்லூரி மகாஜனா கல்லூரியில் வந்து அடிக்கடி கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறந்த நடிகருக்குரிய போட்டி என்று பலவிதமான போட்டிகள் நடைபெறும் பொழுதுதான் உண்மையில் நான் எனது திறமைகளை இனம் கண்டு முதலில் நான் கவிதை எழுதியது எங்களது பாடசாலை கவிதை போட்டியில். அந்த கவிதை போட்டியில் எனக்கு முதலாம் பரிசு கிடைத்ததன் பின்னர் தான் எனக்கு கவிதை எழுத முடியும் என்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அந்த விதத்தில் நான் சூழல் ஒரு முக்கியமான காரணம் என்றுதான் சொல்வேன். வீட்டு சூழல், அத்துடன் பாடசாலை சூழல். சரி, நீங்கள் அவதானித்ததில் தற்போது ஈழத்தமிழர்களுடைய கலை படைப்புகள் என்பது அதனுடைய போக்கு எவ்வாறு இருப்பதாக பார்க்கின்றீர்கள்?
ஈழத்தமிழர்களுடைய கலைப்படைப்புகள் உண்மையில் இந்த காலத்தில் தான் மிகவும் வேகமாக கலைப்படைப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. கடந்த 30 ஆண்டு கால போர் சூழலால் மிகவும் சிதைந்து போயிருக்கின்ற எங்களது நாடும் மக்களது அவலம் நிறைந்த மனங்களும் கொஞ்சம் இப்பொழுது தான் நிதானத்துக்கு வர தொடங்கி இருக்கிறது. ஆகவே பல ஈழத்திலிருந்து பல இலக்கிய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எல்லா படைப்புகளையும் நாங்கள் வாசிக்க முடியாத அளவுக்கு மிக அதிகமான படைப்புகள் வெளிவருகின்றன நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஆரம்பம் நான் நினைக்கிறேன். ஒரு 2-3 வருடங்களின் பின் தான் அந்த கலைப்படைப்புகளினுடைய தரம், அவை இப்படி காலத்தோடு சேர்ந்து அவை வாழுமா வாழாதா, அல்லது எந்த அளவு இலக்கிய தரமுடையது என்பது வந்து காலம் தீர்மானிக்க வேண்டும். இந்த இலக்கிய படைப்புகள் வருகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது ரசிகர்களை பொறுத்தமட்டில் இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா, அல்லது அதற்கு ஒரு பக்குவம் தேவை என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? உண்மையில் கலை இலக்கியத்தோடு கலை இலக்கியத்தை ரசிப்பதற்கு ஒரு பக்குவம் தேவை, அது எப்பொழுதுமே மக்களிடம் இருக்கின்றது. கலை இலக்கியத்தின் உண்மையான நோக்கமே மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்றது தான். நல்ல கலை படைப்பு என்பது நிச்சயமாக மக்களிடம் சென்றடையும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2013 தான் நீங்கள் கனடாவுக்கு வந்திருக்கின்றீர்கள். கனடாவில் இருக்கின்ற கலை சூழல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் கனடாவுக்கு வந்து 2 வருடங்களாக போகின்றன. கனடாவில் மிகுந்த ஆர்வமும் ஈழத்தமிழர்களது பல விடயங்கள், கலை இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் உணர்வாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் அவர்கள் நிறைய முயன்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது முன்னேற விளைகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். எனினும் அந்த இயந்திரமயமான அந்த வாழ்க்கை வந்து வாழ்க்கைக்காக மக்கள் ஓடுகின்ற அந்த தன்மை வந்து எந்த அளவில் இதை சாத்தியமாக்கும் என்பது கேள்வி. எனினும் கூட உண்மையான அந்த உணர்வுடன் வேலையாற்றி கொண்டிருக்கின்ற பலரை நான் இங்கு அடையாளம் காண்கிறேன். நிச்சயமாக இது ஒரு நல்ல சூழல் என்றுதான் தமிழில இலக்கியத்துக்கும் தமிழர்களுக்கும் எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கும் கூட இந்த கனடா வாழ்வு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல களம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எழுதி நெறியாழ்கை செய்கின்ற நாடகம் அரங்காடல் நிகழ்ச்சியில் அரங்கேற போகின்றது. ஆகவே இந்த நாடகம் பற்றி குறிப்பிடுங்கள். இதற்கான தயார்படுத்தல்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன? எவ்வாறு கலைஞர்களை ஒன்றிணைத்திருக்கின்றீர்கள்? ஆம், எனது இந்த அரங்காடல் நிகழ்ச்சியினுடைய நாடகத்தினுடைய தலைப்பு காற்றெல்லாம் தென்றல் அல்ல என்பது. உண்மையில் எனது கவிதை ஒன்றினுடைய அடிப்படையை வைத்துத்தான் நான் இந்த நாடகத்தை தயாரித்திருக்கிறேன், நெறியாக செய்திருக்கிறேன். வழமையாக எனது நாடகங்களை நான் தயாரிப்பது ஒரு வித்தியாசமான முறையில், ஒரு கருவை, கதையின் கருவை நடிகர்களுக்கு நான் சொல்லிவிட்டு நடிகர்களுக்கு இயல்பாக வரும் மொழியில் அல்லது அவர்கள் சொல்ல விரும்பும் விஷயங்களை பிறகு நெறிப்படுத்தி தான் இந்த நாடகத்தை தயாரிப்பேன். அது நான் பாடசாலை ஆசிரியராக இருந்தபடியால் அது சரியான வசதியானதும் இயல்பானதும் ஒரு முறையாக இருந்தது. ஒரு நாளும் நான் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு ஒரு நாடக பிரதியை வச்சுக்கொண்டு நாடகம் நெறியாண்டது இல்லை. ஒரு கரு இருக்கும் என்னிடம், அந்த கருவை நான் எப்படி மக்களிடம் கொண்டு போக வேணும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த கதையை நான் எனது மாணவர்களுடன் ஒரு 2-3 நாட்கள் சேர்ந்திருந்து நான் கதைப்பேன். அவைகள் தங்களுக்கு விருப்பமான பாத்திரங்களை தாங்களே தெரிவு செய்வார்கள். அதில் நான் எனது வழிகாட்டல் இருக்கும். ஆனால் அப்போ கனடாவில் நான் தயாரிக்கிற இந்த நாடகம் வந்து 1வது நாடகம். இது ஒரு புதிய அனுபவம், என்னை பொறுத்தவரையில் புதிய அனுபவம். முக்கியமாக இந்த மனவழி குழுவினர்களை நான் இந்த இடத்தில் மிகவும் பாராட்ட வேணும், அவர்கள் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை செய்யணும் என்ற அந்த பேராவாவுடன் தான் அந்த விஷயத்தில் நான் ஈடுபட தொடங்கினான். அவர்களது அந்த முயற்சி வந்து நிச்சயமாக பிரமிப்பை ஊட்டுகின்றது எனக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த வேலை செய்கிற முறை, அதை எப்படி ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கணும் என்ற அந்த மனவழி குழுவினருடைய அந்த முயற்சி, முக்கியமாக அவர்களால் தான் இந்த நாடகம் மேடுகிறது. எனக்கு தேவையான நடிகர்களை அவர்களே அவர்களுடைய பேரையும் அவர்களுடைய சந்திப்பு ஏற்படுத்தி தந்து முழு அளவிலான அந்த ஒத்துழைப்பையும் மனவழி குழுவினர் தந்திருந்தார்கள்.
அந்த அதை விட இந்த மனவழி குழுவினருடைய இந்த அரங்க அளிக்கைகள் மிகவும் பிரமாண்டமான அரங்க அளிக்கைகள். எனக்கு முன் எப்பொழுதுமே பழக்கம் இல்லாதது என்னென்னதுன்னா, உதாரணமாக இந்த அரங்க நிகழ்வு அரங்கேறப்போகிற அந்த இடம் வந்து மார்க்கம் தியேட்டர். நான் ஒரு பொழுதும் அந்த மாதிரி தியேட்டரை நான் என்னுடைய வாழ்க்கையில் காணையில் யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் ஹோலில் கண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு பாடசாலை மேடைகளில் நடித்த பழக்கின நடித்த அனுபவம். இந்த மேடை வந்து மிகவும் பிரமாண்டமானது. ஒளி அமைப்பு வித்தியாசம் வித்தியாசமாக செய்யக்கூடிய பலவித வசதிகளும் கூடியது. ஆகவே இந்த மாதிரியான ஒரு மேடை அமைப்பில் மேடை வசதி இருக்கிற இந்த இடத்துல நாடகம் போடுவது என்பது ஒரு கலை, ஒரு மிகுந்த ஒரு 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 வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தந்து எங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கிற இந்த மனவழி குழுவினர்களுக்கு உண்மையில் மிகவும் மிகுந்த பாராட்டுரியது. அவர்கள்தான் அவர்களுடைய பெறுமதியான இந்த உழைப்பும் அவர்களுடைய இந்த சிறப்பான அந்த முகாமைத்துவ தன்மையும் வந்து நான் நினைக்கிறேன் தொடர்ந்தும் இது 17வது அரங்காடல் தொடர்ந்தும் இது நிலைக்கும் என்ற மிகுந்த நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன். நீங்கள் கலைத்துறையில் இசையை அறிந்தவர், அத்தோடு கவிதையை எழுதுகின்றீர்கள், நாடகத்துறையிலும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இசை அறிவு இருப்பது என்பது இந்த கவிதை எழுதுவதற்கும் நாடகத்துறைக்கும் எந்த அளவுக்கு உதவுகின்றது? உண்மையில் இசை அறிவு இருப்பது என்பது மிகுந்த உதவியாக இருக்கும். நாடகத்தில் வரப்போகின்ற காட்சிகளுக்கு முன்னணியில் இருக்கின்ற பாடல்கள் அல்லது இடையிலே இருக்கக்கூடிய ஒலி அமைப்புகள், இசையை பின்னணி இசையை அமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நானே அதை தீர்மானித்து கொள்ளக்கூடிய அந்த வசதி வந்து அந்த இசையை அறிந்ததால் எனக்கு கிடைச்சிருக்குது. அது உண்மையில் நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் மார்க்கம் தியேட்டரில் ஒலி அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று. இந்த நாடகத்திற்கு பின்புலமாக மிகவும் உந்து சக்தியாக இருப்பது இந்த பின்னணி இசை என்பது, அதை எவ்வாறு ஒழுங்கமைத்திருக்கின்றீர்கள்? உண்மையில் இந்த எனது நாடகம் வந்து காற்றெல்லாம் தென்றல் அல்ல என்ற இந்த நாடகம் வந்து பெரிதாக இந்த ஒலி அமைப்பையும் உள்வாங்கிக் கொண்டது அல்ல. ஏனெனில் இது ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு கிராம சூழலில் நடக்கிற ஒரு 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 யதார்த்தமான ஒரு நிகழ்வைத்தான் நான் இந்த நாடகமாக்கியிருக்கிறேன். ஆகவே இதில் வந்து முக்கியமாக நான் ஒலி அமைப்பை முக்கியமாக கருத்தில் கொள்ளவில்லை. இந்த கருத்து மக்களிடம் போய் அடைய வேண்டும் என்ற ஒரு அவாவில் தான் நான் இந்த நாடகத்தை செய்திருக்கிறேன். பிரமாண்டமான ஒரு நாடகமாக அல்லது ஒளியை கொண்ட ஒரு ஒரு நவீன நாடகமாக நான் இதை ஒழுங்க இது வந்து சாதாரணமான மக்களாலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மிகவும் சாதாரணமான மொழியில் அந்த நாடகத்தில் நடிக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் நீங்களாக நாங்களாக உணர்ற அந்த வகையில் தான் நான் தயாரிச்சிருக்கேன். இந்த முறை நான் வந்து பெரிதாக ஒலி அமைப்பை பயன்படுத்தவில்லை. இரண்டு காரணங்கள். ஒன்று, இந்த நாடகத்துக்கு எனக்கு இந்த இதில் அறிமுகம் இல்லை. ஒன்று, மார்க்கம் தியேட்டர் மாரி இவ்வளவு ஒரு பெரிய தியேட்டர் இருக்குது, இவ்வளவு ஒலி வசதிகள் இருக்குது, இது எப்படி நான் அதை பயன்படுத்தலாம் என்பதில் சம்பந்தமான தெளிவு எனக்கு இருக்கவில்லை. அது முதலாவது. ரெண்டாவது, என்னுடைய நாடகத்துக்குள்ள வந்து நான் எல்லாவற்றையும் விட நான் முக்கியமாக கருதியது அதனுடைய கதையின் கரு மக்களிடம் போக வேண்டும். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் உண்மையாக அந்த பச்சையாக போக வேண்டும் என்ற மாதிரி நான் விரும்பினேன். ஆனபடியால் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல முயற்சி, கனடாவில் இது ஒரு நல்ல முயற்சி என்று நினைக்கிறேன். நாடகம் முடிந்த பிறகு நாங்கள் அதனுடைய இதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இது எனக்கு நல்ல ஒரு அனுபவம். நீங்கள் நாடகத்துறை சார்ந்தவர் என்ற ரீதியில் பல நாடகங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அரங்கேற்றப்படுகின்றன, இது பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நான் எல்லாவற்றிலேயும் இருக்கின்ற அந்த பாசிட்டிவான அம்சங்களை தான் நான் அப்பொழுதும் பார்ப்பதில் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் மொழிமாற்றம் செய்தால் என்ன, எப்படி மேடை அமைத்தா என்ன, எந்த விதமான நாடகங்களை போட்டால் என்ன, அந்த நாடகங்கள் மக்களுக்கு சென்றடைந்தால் அல்லது அந்த நாடகங்களை மக்கள் விளங்கி கொள்வார்களாக இருந்தால் அதுதான் அதில் முக்கியமான விஷயம். நீங்கள் நாடகம் என்று போட்டு ஒரு மேடையேற்றி நாடகத்தை வந்திருக்கிற அந்த பார்வையாளர்கள் ஒன்றும் விளங்கையிலே என்று சொல்லிக்கொண்டு வெளியில் போனால் அது வந்து மிகவும் தோல்வி என்றது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்றால் நாங்கள் நாடகம் போடுவது அல்லது கவிதை வாசிப்பது அல்லது ஒரு அரங்க நிகழ்வு செய்வது என்பது எங்களுடைய கருத்தை அல்லது நாங்கள் சரியென்று நம்புகின்ற கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு
ஒரு அவா அல்லது ஒரு ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அந்த நாடகம் வெற்றி அடையவில்லை என்பது தான் எனது எண்ணம். அவை அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உங்களுடைய நாடகத்தை பார்க்க வர இருக்கின்ற ரசிகர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையில் ஏப்ரல் 26ஆம் தேதி இரண்டு நிகழ்வுகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. முதலாவது நிகழ்வு 1:15 ஆரம்பமாகும். இரண்டாவது நிகழ்வு 6 மணிக்கு ஆரம்பமாகிறது. இரண்டு நிகழ்வுகளிலுமே 5 நாடகங்கள் மேடையேறப் போகின்றன. இந்த 5 நாடகங்களும் பார்வையாளருக்கு 5 வெவ்வேறு விதமான அனுபவங்களை பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். புதிய தயாரிப்பாளர்கள், பழைய தயாரிப்பாளர்கள், புதிய நடிகர்கள், பழைய நடிகர்கள் எல்லோரும், எல்லா விதமான அந்த கலைத்துறை நாடகத்துறையில் ஈடுபட்டவர்களும் ஒன்றிணையும் ஒரு சங்கம நிகழ்ச்சியாக இது இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பார்வையாளர்கள் நிச்சயமாக மிகுந்த திருப்தியுடன் செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வார நிகழ்ச்சியிலும் பல தகவல்களை உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இதுவரை கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம். நன்றி ராம். நேயர்கள் இதுவரை கேட்டது கலைச்சங்கமம். இன்றைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய நாடகத்துறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர் அவ்வை விக்னேஸ்வரன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நிகழ்ச்சி தயாரிப்பு SJ ராம்பிரசன்.